வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. விடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வு என்றும் ஜெயமே, விடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வு என்றும் ஜெயமே, விடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வு என்றும் ஜெயமே, விடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வு என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே, ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார், நம்மளை அதிசயமாய் நடத்த போதுமான தேவன். அவரை மகிமைப்படுத்தி நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. நம்மை காக்கின்றவர் நம்மை அறியாமல் காத்திடுவார், நம்மை காக்கின்றவர் நம் வாழ்வு என்றும் ஜெயமே, இடைவிடாமல்
ஹalleluya அவருடைய பார்வையிலே நாம் விலையேறப்பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் amen hallelujah ஆண்டவரே ஏன் துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம் அவர் யார் என்பதினாலே அவரை துதிக்க வேண்டும் அவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதினாலே நாம் அவரை துதிக்க வேண்டும் அவர் நம்மளுக்காக என்ன செய்ய போகிறார் அவரால என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்தவர்களாய் நாம் அவரை துதிக்க வேண்டும் amen hallelujah சரி எப்ப நம்ம ஆண்டவரை துதிக்கணும் சங்கீதக்காரன் தாவீது 119வது சங்கீதம் 164லே அவர் சொல்லி இருக்கிறார் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் ஆன் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் உமது நீதி நியாயத்தின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் அவ்வளவு அனுபவம் அவர் ஆண்டவரை துதிக்கிறது எப்போதும் அவர் துதிச்சு கொண்டே இருக்கிறார் ஆமென் ஒரு ராஜாவாய் இருந்து அவர் கடைசியாய் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால் சங்கீதம் 150:6 வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக எல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் ஆமென் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அதை சொல்லிட்டு அவர் இன்னொன்று சொல்லுகிறார் சங்கீதம் 63:4 அவர் சொல்லியிருக்கிறார் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன் உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லிட்டு என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதிப்பேன் ஆமே எனக்கு சுவாசத்தை கொடுத்ததே உம்மை துதிப்பதற்காக என் ஜீவனுள்ள நாள் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் ஆமே சங்கீதம் 34:1 சங்கீதம் 34 எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கு ஆண்டவர் எப்ப துதிக்கிறோம் எப்போதுமே துதிச்சு கொண்டு இருக்கிறோம் ஆமே ஹல்லேலூயா வீட்டில் சமையல் செய்யும் போது அவரை துதிக்கணும் வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை பார்த்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவரை துதிக்கணும் ஆமே சில சமயங்களில் நம்மளுக்கு சில காரியங்கள் புரியாது சில காரியங்கள் குளறுபடியாகும் ஆனாலும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் ஆமேன் அவைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஆமேன் துதிக்கிறதை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆமேன் ஹல்லேலூயா துதி என்றால் என்ன அது மாத்திரமல்ல ஆமேன் எல்லாம் ஆண்டவரை எப்படி துதிக்கணும் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆமேன் எப்படி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் எப்படி நாம் துதிக்க வேண்டும் சங்கீதத்தின் புத்தகம் 66:2-3 நாம் பார்ப்போம் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்க தேவனை நோக்கி 2:3 தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஆமென் 2 அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவரை துதித்து மகிமையாய் கொண்டாடுவோம் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை ஆமென் மகத்துவத்தை நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய புகழ்ந்து பாடணும் ஆமென் ஹல்லேலூயா எப்படி நம்ம பாடணும் என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நாம் துதித்து அவரை கனப்படுத்தி ஆமென் ஹல்லேலூயா அவரை ஆமென் நன்றி செலுத்த வேண்டும் ஆமென் ஏசாயன் புத்தகம் 60:18 நாம் வாசிப்போம் இனி கொடுமை உன் தேசத்தில் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது இது வாக்கு தத்துவம் ஆண்டவர் தருகிறார் இதற்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்ன செய்யணும் உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் ஆமென் நம்முடைய வீட்டை எதனால கட்டணும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மதில்களை ரட்சிப்பேன் என்றும் உன் வாசல்களை துதி என்றும் ஆமென் சொல்லுவாய் ஆமென் நம்ம ஆமென் மதில்களை ரட்சிப்பினாலும் நம்முடைய வாசல்களை துதியினாலும் எழுப்ப வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய வீடு ஆமென் ஜெப வீடு என்று ஆமென் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நம்ம அவரை துதிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆமென் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆமென் துதிப்பதற்காக அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் நாம் துதிக்க வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா எங்க நம்ம வீட்டுகளில் ஆமென் குடும்ப ஜெபம் பண்ணி அவரை பாடி துதிக்க வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா எல்லா இடங்களிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து நாம் பாட வேண்டும் ஹல்லேலூயா இப்பொழுது நாம் துதியின் வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் துதியின் வல்லமை நம்ம துதிக்கும் போது என்ன நடக்குது துதிக்கும் போது யுத்தங்கள்
மேற்கொள்ளப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. துதியின் போது யுத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எரிகோவின் கோட்டை விழுந்தது துதியினாலேதான். எரிகோவின் கோட்டை விழுந்தது. யோசபாத் ராஜா அவர் பாடகர் குழுவை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம். கிதியோனின் சம்பவம் என்னை மிகவும் ஆச்சரியத்துக்குள் ஆக்கினது. ஆமென், ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7:16 வாசிங்கள். அந்த 300 பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும். என்ன போட்டிருக்கு? வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போற இடத்துல அவங்க கிட்ட என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? இந்த வெறும் பானையை கொடுத்து அதுக்குள்ள தீ வெட்டியை வச்சு எக்காலத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது போதும் யுத்தத்தை ஜெயிக்க. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆமென், கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் என்று அவங்க துதித்து கொண்டே அதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்குது? ஆமென், 22 நீங்க வாசிங்க. 300 பேரும் ஒன்னா சேர்ந்து எக்காலத்தை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவருக்கு விரோதமாய் போக பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபத்துக்கு சமீபமாக ஆபேல் மேக்மலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிட்டார். ஆமென், கர்த்தர் அவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவதாக அவங்களுடைய பட்டயத்தையே மாற்றிவிட்டு அமைத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதித்து ஆமென் ஒரு வார்த்தை சொன்னா எதிரி அங்க நடுங்கி போயிருவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், துதியின் சத்தம் ஆமென் அலங்கத்தை இடிய பண்ணும். துதியின் சத்தம் ஆமென், ஹல்லேலூயா, சத்ருவின் சதியை முறிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்ரு சதி பண்ணிருக்கலாம் உங்களுக்கு பின்னாடி, உங்களை முதுகு குத்துற மாதிரி ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியா நடக்கலாம். ஆனாலும் நீங்க துதித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல யுத்தங்களை வென்றார்கள். அதே போல சோதனைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. செங்கடல் ஆண்டவர் 2 பிளந்தார். பின்பு யோர்தானை அவர் பின்னிட்டு ஓட செய்தார். அதற்கப்புறம் ஆண்டவர் ஆமென் பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க செங்கடலையும் நீங்க யோர்தானையும் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. நிறைய நேரத்துல அற்புதங்கள் ஏதோ தற்செயலாக மத்தவங்க சொல்லுவாங்க, ஏதோ உனக்கு லக் அடிச்சிருச்சு, ஏதோ தற்செயல நடந்து. இல்ல, ஆண்டவர் பண்ணார். ஆமென், நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் பண்ணார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து 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 அற்புதங்கள் தான் நடக்கும். அடுத்து அடுத்து வெற்றியை தான் நாம் காண்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு தோல்வி இல்லை நம்ம துதிக்கும் பொழுது. ஆமென், கர்த்தர் நம்மளுக்காக ஆமென் சத்ரு வெல்லும் போல வரும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்காக கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் பொழுது ஆமென் ஒரு பெரிய வெற்றியை நாம் சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் 60:17 நாம் வாசிப்போம். வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாகவும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவனும் ஆக்குவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம துதிச்சுக்கிட்டே இருந்த ஆண்டவர் என்னென்ன பண்ணுவேன்றார், ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுவேன்றார். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஆண்டவர் ஆமென் தங்கமா மாற்றுவேன்ற. அது அப்படின்னா வெளியேற பெற்றவைகளா? தங்கம்னா நிஜமான தங்கம் அல்ல, ஆண்டவர் வெளியேற பெற்றதா? அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. யாதி உன் கூட அறத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அப்படி ஆண்டவர் மாற்றுவார். ஆமென், எகிப்தியருக்கும்
இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, வெள்ளிக்கு பதிலாக தங்கத்தையும் இரும்பிற்கு பதிலாக வெள்ளியையும் மரத்திற்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக நம்ம வீட்டில் போட்டிருக்கிற ஆமென் இரும்பு கதவுகள் எல்லாம் ஆண்டவர் வெள்ளியா மாத்த போறாரு. உன் தாழ்பால்களை பலப்படுத்தி ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு அவர் கொண்டு வர போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கண்காணிகள், ஆமென், கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களா. வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் நம்மளை ஒடுக்கலாம், அந்த அதிகாரிகளை நம்மளுக்கு சமாதானம் உள்ளவர்களாய் அவர் மாற்றி ஆமென் கொண்டு வந்து அவங்களே நம்மளை ஆமென் பாராட்டத்தக்கதாய் ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். ஆமென், உன் தண்டக்காரரை நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன். ஆமென், தண்டக்காரர் நிறைய பேர் வீடை தேடி வராங்க, இல்லை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீயோ கடன் கொடுப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கடன் கொடுக்கிறவர்களா மாற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடன் வாங்கின நிலைமையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து இனிமேல் கடன் கொடுக்க போகிறோம், நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். இவைகள் எல்லாம் நம்ம துதிக்கும் போது ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆமென் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புங்க, உலர்ந்து போன எலும்பு யாருக்குமே பிரயோஜனப்படாது, நாயே சீண்டாது. அந்த அளமையில் இருக்கிறத ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் துதி வந்த பொழுது ஆமென், ஹல்லேலூயா, அது ஊர் சேதையா எழும்பிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நிலைமை மோசமா இருக்கட்டும், ஆனால் என் தேவன் அந்த இடத்துல இறங்கி வரும் பொழுது ஆமென் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் தொடர்ந்து நடக்கும். ஆமென், நம்முடைய வாழ்க்கையில ஆமென் தொடர்ந்து நடக்கும். ஆமென், நம்ம துதிக்கும் பொழுது அலங்கம் மீதியும் வர ஆர்ப்பரிப்போம் என்று நாம் பாடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அலங்கம் இடியும் வரைக்கும் நாம் துதித்து கொண்டு இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியின் சத்தத்தோடு நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம் யாவரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஆமென், நாம் துதிப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடி சுத்தரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதியின் சத்தத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடி சுத்தரை நீர் யார் என்பதினாலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு என்ன செய்தீர் என்பதினாலே உமை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர் என்பதனாலே நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், உம்முடைய மகத்துவமான கிரியைகளை நாங்கள் பார்த்தவர்களாய் நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். வெறும் பானையை வைத்து ஒரு யுத்தத்தை வெல்வதற்கு கிதியோனுக்கு நீர் பலன் தந்தீர் ஆண்டவரே. அதே தேவன் இன்றைக்கு அங்க துதிக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறேன் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வீடுகளை, எங்களுடைய மதில்களை ரட்சிப்பென்றும் எங்களுடைய ஆண்டவரே வாசல்களை துதி என்றும் நாங்கள் ஆண்டவரே சொல்லித்துக்கிறோம், சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் நாமத்தினாலே ஆண்டவரே இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ எங்களுடைய துதிகளுக்குள்ளே எங்களுடைய வீடுகளுக்கு நன்றி. வாழ்க்கையில் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. துதிப்பது மிக முக்கியமானது. துதிக்கத்தான் எங்களை நீங்க படைத்திருக்கிறீர்கள். துதிக்கத்தான் நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ தூதர்கள் ஒரு பக்கம் துதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாடு என்றால் என்ன என்று தெரியாது, கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாது, வியாதி வருத்தங்கள்னா என்னன்னு தெரியாது. அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாடுகள் மத்தியில, வேதனைகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, சோதனைகளின் மத்தியில இருந்து அப்பா பிதாவே என்று நாங்கள் உம்மை துதிக்கிறதை பார்ப்பதற்கு நீர் இறங்கி வருகிறீர். அந்த துதிகளின் மத்தியில இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம்.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் படைக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாயிருக்க எங்களுக்கு கிருபத்தார். முறுமுறுப்பு வேண்டாம், முறுமுறுப்பு எங்களோட வாழ்க்கையில வேணாம். என்ன வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களோட வாயிலிருந்து வரட்டும். எங்களை கைவிடாமல் காக்கிற தேவன், அவர் எங்களை கைவிடவே மாட்டார். யார் எங்களை கைவிட்டாலும் எங்கள் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுதான் துதி, அதுதான் மகிமை தேவனுக்கு கொண்டு வரும். இப்படி நீ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இரு, நிச்சயம் அவன் வாழ்க்கையில வெற்றி, விடுதலை, அற்புதம் நடக்கிறத நீ பார்ப்பாய். உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் ஐசக் மூலமாக எங்களோடு நீ பேசினதற்காய் ஸ்தோத்திரம். துதி ரொம்ப முக்கியமானது, ஆகவே அது கர்த்தருக்கு செலுத்துகிறது. ஆகவே மிக உற்சாகமாய் நாங்கள் அதை செலுத்த வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அது முழு உற்சாகத்தோட நாங்கள் கொடுக்கவில்லை இருக்க கிருபத்தால் எல்லோரையும் பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீங்க பரிசுத்த உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தராய் காணப்பட எங்களுக்கு கிருபத்தால் ரத்தத்தினால எங்களை இன்னும் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நாங்களுமே ஆராதிக்க கிருபத்தால் எங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து உண்மை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபத்தால் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சென்னை 600070 தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, N6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.